ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி இருக்காதுங்க, அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோடைய ஃப்ரை பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழம்பு சாதம், தயிர் சாதம், மற்ற வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட் ஆகும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பில்லை, 4 பூண்டு பல்லை இடித்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். இது ஒவ்வொன்றும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் உருளைக்கிழங்கோட வதங்க போகுது. ஸோ இதை மொத்தமாகவே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே ஓரளவு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுக்கலாம். இப்போ தீ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிடும். ஸோ மூடி போட்டு வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பாதி வந்துடுச்சு. இதை வந்து திருப்பி விட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கறதில்ல. மூடி போட்டதுனால அதோட ஆவியில் தான் வெந்துட்டுருக்கு, ப்ளஸ் பூண்டு சேர்க்கறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியாக உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு இது கஞ்சி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.